நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டர் ஒருவர் மிகவும் அவசரமாக ஓடி வந்து ஆபரேஷன் அறைக்குள் நுழைந்து ஆடைகளை மாற்றிக்கொண்டு தியேட்டருக்கு போகிறார். அந்த தியேட்டருக்கு போனால் தியேட்டருக்கு வாசலில் பிள்ளையுடைய அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கோபத்துடன், இவ்வளோ லேட்டாக வருவீங்க, ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது, என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யாருங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட காரசாரமாக பேசுகிறார். அப்போ டாக்டரும் டென்ஷன் ஆகாமல் சிரித்த முகத்துடன் கூறுகிறாரு, எனக்கு இப்போ தாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்துச்சு, நானும் அவசரமாக ஓடி வந்துட்டேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, உங்கள் மகனுக்கு எதுவுமே ஆகாது, நான் தான் வந்துட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஆமாம் சொல்லுவீங்க, உங்கள் மகனுக்கு இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா இப்படி லேட்டாக வந்து இப்படி எல்லாம் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த பிள்ளையோட தகவலாக இருந்து டென்ஷன் ஆகிறாரு. டாக்டர் திரும்பவும் சொன்னார், அச்சரிச்சுட்டே சொன்னார், கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு வெளியே வந்து அந்த தாக்கப்பட்டார் சொல்கிறாங்க, உங்களுடைய மகன் நல்லா தான் இருக்காங்க, வேறு என்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நர்ஸ் வந்து இப்போ எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவசரமாக டாக்டர் புறப்பட்டு போகிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு நர்ஸும் வராங்க. நர்ஸ் வந்து நான் பிள்ளை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு ஏன் டாக்டர் எப்படி அவசர அவசரமாக போகிறார் அப்படின்னு சொல்லியும் கேட்டார். அதுக்கு வந்து நர்ஸு சொன்னாங்க, நேற்று தாங்க டாக்டருடைய மகன் வந்து விபத்தில் வந்து உயிரிழந்துட்டாரு, இப்போ அவருடைய மயானத்தில் இது சிலங்க நடந்துட்டு இருந்துச்சு, ஸோ இந்த நேரம் தான் உங்களுடைய பிள்ளையுடைய நிலையை கொடுத்து நாங்கள் கால் பண்ணி சொன்னோம், உடனே அந்த இறுதி சடங்கை நிறுத்திட்டு உடனடியாக டாக்டர் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்து உங்கள் மகனுக்கு ஆப்ரேஷன் செஞ்சுட்டு திரும்பவும் வந்து இறுதி சடங்கு செய்கிறதுக்காக வேக வேகமாக போகிறார் அப்படின்னு சொல்லி நர்ஸு சொன்ன உடனே இதை கேட்டதுமே அந்த பிள்ளையோட தகப்பன் கொஞ்ச நேரத்தில் கண் கலங்கிட்டார். ஐயோ, நான் அவசரப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசிட்டேன், அந்த டாக்டர் எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன், இது தெரியாமல் நான் அவர் மேலே கோபப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய மகனை பார்க்கறதுக்காக ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறார். யாரையுமே வெளியே பார்த்து எடை போடாதீர்கள், அவர்களுக்கும் உங்களை விட அதிக பொறுப்பும் கவலையும் இருக்கும், எனவே வார்த்தைகளை பேணிக்கொள்ளுங்கள். படித்ததில் பிடித்தது. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.